வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊறணும், ஊற விட்டு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, உளுந்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாதி அரைச்சிருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு நல்லா அரைச்சிச்சு பாருங்கள். இப்போ இதை வழித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாதி பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு ஒரு வடையாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். வடை நல்லா பொரிஞ்சிச்சு, ஒன்னொன்னா எடுத்துடலாம். நம்ம உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.